எழில் கொஞ்சும் சிறுமலை கோட்டையில் இன்று பெருவிழா. ஆம், இம்மாலும் இனிய நாள். ஆம், இவர் செயலில் வேகம் கொண்டவர். நம் அருட்சகோதரி இம்மண்ணின் செல்வம். இவர் செயலில் வேகம் கொண்டவர், சிந்தனையில் புயல் வேகம் கொண்டவர். முயற்சிகளை தனதாக்கி முடிவுகளை இறைவன்பால் விடுத்து, நம்பிக்கையை நங்கூரமாக்கி பொறுமையின் புகலிடமாகி, நன்மை செய்வதில் மனம் தளராமல் என்றும் இளமையோடு பணி செய்வதில் மகிழ்ந்திருக்கும் அருட்சகோதரி ஷைனி அவர்களுக்கு அவருடைய உடன் பிறந்த அன்பு தம்பி பன்னீர் அவர்கள் மாலையிட்டு தன்னுடைய அக்காள் ஷைனி அவர்களுக்கு மாலையிட்டு மகிழ்கிறார். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். மங்களகரமான இந்த மகிழ்ச்சியான நன்னாளில் குங்கும சந்தனமிட்டு இன்று வெள்ளி விழா நாயகியாய் நம் முன்னே வீற்றிருக்கும், நம்மிடையே வளம் வந்து கொண்டிருக்கும் அருட்சகோதரி ஷைனி அவர்களுக்கு சந்தன குங்குமமிட்டு மகிழ்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இன்றைய நாளிலே நமக்காய் இறை ஆசிரியரை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்கள், சிறப்பு விருந்தினராய் இன்றைய நாளில் நம்மிடையே வந்து நம்முடைய மகிழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்ட குரு அருட்பணி பெஞ்சமின் அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். தந்தை அவர்களை நாம் அனைவரும் அறிவோம். பல ஆண்டுகள் நம்முடைய இந்த கிராமத்திலே திருவிழா ஆண்டு விழாவின் போது நம்மிடையே வந்து நமக்காக இறை ஆசிரை பெற்றுத்தந்தவர். மேலுமாக இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெருமையோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கஸ்பார் நகர் பங்கு தந்தை அருட்பணி செலசின் அவர்களை நாம் அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். குன்றின் மேலிட்ட விளக்குக்கு முகவரி தேவையில்லை, அதே போன்றுதான் நம்முடைய பங்கு தந்தை செலஸ்டின் அவர்கள். நான் வந்ததிலிருந்து தந்தை அவர்களை வாயார அனைவரும் பெருமையோடு பேசி கொண்டிருப்பதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனவே தந்தை அவர்கள் நம்முடைய கிராமத்திற்கு நம்முடைய பங்கிற்கு கிடைத்த பெரும் பேறு. எனவே தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மிகவும் சிறப்பாக இந்த நாளிலே அருட்பணி வில்லியம் அவர்களை நாம் மகிழ்வோடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். தந்தை அவர்கள் இன்றைய நாட்களிலே அநேக கிராமங்களில் திருவிழாக்கள் அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருந்த போதும் உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிராமத்திற்கும் சரி மற்ற கிராமங்களுக்கும் சென்று உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்களை அன்போடு வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்க ஆர்வத்தோடு பல நாட்கள் நேரத்தை அருமையாக பயன்படுத்தி இதோ நம்மிடை வந்திருக்கக்கூடிய தந்தை சார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்போம். நம் அனைவரையும் இசை மழையில் அவர்கள் குளிர்விக்க இருக்கின்றார்கள். அவர்களையும் அனைவரும் மகிழ்வோடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். அவர்களுடைய பாட்டுக்குழுவினரையும் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நாளிலே நம்முடைய எங்களுடைய சேவா சபையினுடைய முன்னாள் ஜென்ரல் தலைமை அருட்சகோதரி சிஸ்டர் ஜெசிபிடி அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். சிஸ்டர் ஜெசிபிடி அவர்களை நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம் மகிழ்வோடு. அவர்களோடு இணைந்து எஸ்எம்எஸ்எம் சபையிலிருந்து அநேக அருட்சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்னும் விசேஷ விதமாக இன்று நம்மிடையே நம்மளுடைய மகிழ்வோடு அன்பிலும் எல்லா நிலைகளும் சூழ்நிலைகள் நம்மோடு பங்கேற்கக்கூடிய இந்த மண்ணினுடைய இந்த கிராமத்து அருட்சகோதரிகள் அருட்சகோதரி மோட்சம், அருட்சகோதரி ஜான்சி, அருட்சகோதரி ஜோதி அவர்களை நாம் அனைவரும் மனமகிழ்வோடு கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம்.
இப்பொழுது திருப்பலி பவனியானது ஆரம்பமாகின்றது. முதலில் பீடச் சிறுவர்கள் பவனியாக வருவார்கள். அதற்கு அடுத்தபடியாக அருட்சகோதரிகள் வருவார்கள். அதன் பிறகு அருட்சகோதரி, இன்றைய வெள்ளி விழா நாயகி அவர்களுடைய பெற்றோர், மேலும் ஷைனி அருட்சகோதரி அவர்களும் இணைந்து வருவார். அவர்களைத் தொடர்ந்து குருக்கள். இப்பொழுது திருப்பலி பவனி ஆரம்பமாகின்றது. அனைவரும் எழுந்து நின்று பவனிக்கு தயாராவோம். வருகை பாடல். சபையினில் இணைவோம், பகிர்தலை வாழ்வோம், என்றும் பகிர்ந்துண்டு வாழ்வோம். வார்த்தையான தேவனை வாழ்வாக்கிட நிறைவாழ்வு தரும் திருச்சபையில் நான் வாழ்வாக்கிட நிறைவாழ்வு தரும் திருச்சபையில் நான் இணைந்திட
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். 25 ஆண்டுகள் இனிதாய் பணி செய்து சேவா சபையில் தனக்கென்று ஓர் இடம் பதித்து இன்று பூத்த மலராய் என்றும் புன்னகையணிந்து இன்று வெள்ளி விழா நாயகியாய் வீற்றிருக்கும் அருட்சகோதரி ஷைனி அவர்களுக்கும் எம் இதயம் கனிந்த வெள்ளி விழா வாழ்த்துக்கள். சீர்மிகு சிறுமலை கோட்டையின் குறிஞ்சி மலராய் திரு சவரிமுத்து திருமதி அமிர்தம் தம்பதியினரின் தலைமகளாம் ஆரோக்கிய மேரி என்ற ஷைனி அவர்களின் அர்ப்பண வாழ்வின் 25ஆம் ஆண்டினை நன்றியோடு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இவ்வெள்ளி விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். வானம் பூமி வாழ்த்தி பாட, கானக்குயிலும் கீதம் இசைக்க, இயற்கையெல்லாம் இனிதே வாழ்த்த, சேவா சபையில் மலர்ந்த செந்தாமரை பூவே வாடா மலராய் வாசம் வீசி பூத்திருக்கும் வசந்த மலரே, நாங்களும் அகம் குளிர முகம் மலர வாழ்த்துகிறோம். நீவீர் தண்ணீர் ஒட்டா தாமரையிலை போல் இத்தரணியில் வாழ்ந்து அண்ணல் இயேசு அடியொற்றி இறை பணிக்காய் தன்னை இன்முகத்துடன் அர்ப்பணித்து இனிதே பணிபுரியும் சேவைக்கு என் வாழ்த்துக்கள். தன்னலம் கருதாது தனக்கு என்று தனி வழிவகுத்து மாணவிகளை செதுக்கி சிலையாக்கும் சேவா சிற்பியே நீவீர் வாழ்க. பல்லாண்டு கடிகார முள்ளும் அதன் காலம் தவறும் கனப்பொழுதும் தன் கடமை தவறா காமராசரின் உடன்பிறவா தமக்கையை கொஞ்சும் கிளியும் கெஞ்சி நிற்கும் உன் பேச்சை கேட்க கூவும் குயிலும் தன்னிலை மறக்கும் உன் இனிய குரலில் புதிய நாள் புதிய நம்பிக்கையும் புதிய மலர் புதிய அழகையும் கொண்டிருப்பது போல வெள்ளி விழா கொண்டாடும் நீவீர் புதிய சிந்தனை புதிய வாழ்வு பெற்று தொடர்ந்து மகிழ்ந்திருக்க வாழ்த்துகிறோம். தாவீதை போல உன் திறமைகளுக்கு நன்றி சொல்லி நடனமாடி வாழ்வில் மகிழ்ந்திருக்க வாழ்த்துகிறோம். புத்தகமாய் உன் வரலாற்றை பலர் படித்திடவே பல சாதனை நீர் படைத்திடவே வாழ்த்துகிறோம். மகிழ்வான தருணங்கள் மலரட்டும், இனிமையான நெகிழ்வான நேரங்கள் நிகழட்டும், நீ செய்பவையெல்லாம் வெல்லட்டும், வெற்றி கொடி நாட்டட்டும். சீர்மிகு சிந்தனை சிற்பியே, சீர்மிகு ஆசானே, கொட்டும் மழையானாலும் கோவிலுக்கு நீ விடுமுறை கொடுத்ததில்லை, 10 திருப்பலியானாலும் பங்கேற்க தவறுவதில்லை. உண்மையாயிருப்பது உனக்கு இடை கச்சை, உள்ளதே உள்ளவாறு எடுத்துரைப்பது மார்பக கவசம். ஆம், அன்பும் கனிவும் உமது இரு கண்கள் புன்னகையை பொன்னகையாக்கி அன்று அலைந்த மலராய் அவனியில் வலம் வரும் நீவீர் சவரிமுத்து அமிர்தம் தம்பதியினரின் தவ புதல்வி பன்னீர்செல்வத்தின் பாசமிகு தமக்கை, எறும்பின் ஒழுக்கமும் தேனியின் சுறுசுறுப்பும் கொண்டு அயராது உழைத்திட்டாய். சேவா சபையில் 25 ஆண்டினை அழகாய் கடந்திட்டாய். தொடர்ந்து உன் பணி சிறக்க வாழ்த்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி உம்மை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் புரிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக என்று இறை ஆசிரை உமக்கு வழங்கி உம்மை இச்சபைக்காய் அளித்த உன் பெற்றோர் உடன் பிறப்புகள் உறவினர் நண்பர்கள் வழிகாட்டி முன் நடந்தவர்கள் என அனைவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் அவர்களின் நலன் வேண்டி ஜெபிக்கிறோம். நீ இறைவனின் ஆசீரும் அருளும் உடல் உள்ள நலமும் பெற்று பார் போற்ற பல்லாண்டு வாழ வேண்டி இக்கல்வாரி திருப்பலியில் இணைகின்றோம்.
ஒளியாம் இறைவன் நம் வாழ்வின் வழியாய் இருந்து நம் வாழ்வை பிரகாசிக்க செய்ய வேண்டி இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. முதல் திரி, எங்கும் எந்த நிலையிலும் மேல் நோக்கியே எரியும் திரி போல வெள்ளி விழா காணும் அருட்சகோதரி ஷைனி அவர்களின் வாழ்வு பிரகாசமாய் வளர்ச்சிகள் பல பெற்று பல நூற்றாண்டு நலமோடு வாழ வரம் வேண்டி முதல் திரியை ஏற்றுவார்கள். இரண்டாம் திரி, குப்பைகளை எரித்து சாம்பலாக்கி சுத்தப்படுத்தும் நெருப்பு போல மனிதர்களின் பாவங்களை போக்கி பரிசுத்தமாக்கும் வரம் பெற்று இருக்கும் குருக்கள் சார்பாக இன்று திருப்பலியை முன்னின்று நடத்தும் அருட்பணி பெஞ்சமின் அவர்களை இரண்டாம் திரியை ஏற்றவும் அருட்பணி செலஸ்டின் கஸ்பார் நகர் பங்கு தந்தை அவர்கள் மூன்றாம் திரியை ஏற்றவும் அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் திரி, தங்களின் வாழ்வை தம் பிள்ளைகளுக்காகவும் உறவினர்களின் நலனுக்காகவும் விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அருட்சகோதரி சைனியின் பெற்றோர் நான்காம் திரியை ஏற்றுவார்கள். நாங்கள் என்றும் உடனிருப்போம் என்று பாசத்தால் தாங்கி நிற்கும் உடன் பிறப்பு தம்பி பன்னீர் மற்றும் அவரது துணைவியார் ஐந்தாம் திரியை ஏற்றுவார்கள். கல்வாரி பழியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க நமக்கு தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனம் அருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கைக்குரிய இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள எங்கள் சகோதரி ஆரோக்கியமர் என்கிற சைனி மீது நீர் காட்டிய கனிவிறக்கத்திற்காக நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரின் துறவர வாழ்வின் 25 ஆண்டுகள் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இனிவரும் காலங்களில் நீர் அவரை வழிநடத்த வேண்டும் என்றும் உமது நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியும் இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் புதுமாட்சியின் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் பணிபுரிய அருள் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம் 42. இறைவார்த்தைகள் 1-6 முடிய. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னை நீ அழைத்தீரே இறைவா, சருகுதா அழைத்த என்னை
ஆனால் உம் பணி செய்ய அழைக்கின்றி. வாசகம் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவசனம் 4-10 முடிய. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ,
பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தனவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடையே எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 9-17 முடிய அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9-17 முடிய என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன பேசிட்டீங்க? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள். நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவது தகுமே.
பரமனே போற்றி, படைத்தவா போற்றி, பார் இருள் அகற்றும் பரம்பொருளே போற்றி, மூவுலகாளும் மூவொரு இறைவா போற்றி, மாந்தரின் பாவத்தை மீட்டவா போற்றி, தோன்றின் புகழோடு தோன்றுக என்றான் தேன்பா வேந்தனாம் வெண்பா வள்ளுவன், ஐயிரு திங்கள் அன்னையின் கருவில் அணுவணுவாய் வளர்ந்தாய் நீயும், ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்குள்ளே துறவர வாழ்வுக்கு அன்பராய் உம்மை ஆண்டவர் இயேசு கருத்தாய் தேர்ந்து அரவணைத்தாரே ஆட்கொண்டாரே, சருக்கல்களையும் சந்தர்ப்பங்களாக்கி சாகசங்களை செய்யும் வீர பெண் நீரே, நீர் ஏற்றிவிடும் ஏணி, மடியும் மானிடத்தை வழிநடத்தி சென்ற ஒவ்வொரு அருட்சகோதரிகளையும் வாழ்வையும் துணையாய் கொண்டு வாழ்ந்தாய் வாழ்பவளே, மலர்ந்த முகத்தின் புன்சிரிப்போடு எழுந்தாய் நல்லாசிரியராய், துணை தலைமை ஆசிரியராய், ஆசிரிய பணி அறப்பணி அதற்கே உனை அர்ப்பணி என்று அந்த ஆசிரிய பணிக்கு பெருமை சேர்த்து வாழ்பவரே, உம் வெள்ளி விழாவால் என் மனம் மகிழ்ந்தது, உம்மின் பாத பதிவுகள் இந்த சிறு கிராமமாகிய சிறுமலை கோட்டை மக்கள் மத்தியிலன்றி நாட்டிசையெங்கும் இன்றும் என்றும் நிலை பெறுமே. அருட்சகோதரி ஆரோக்கியமேறு என்கின்ற ஷைனி அவர்களுக்கு, இங்கே கூடியிருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் ஃபாதர் பெஞ்சமின், ஃபாதர் வில்லியம் மற்றும் அருட்சகோதரிகள் ஃபாதர் ஜார்ஜ், அருட்சகோதரிகள் சபையின் முன்னாள் தலைவி, மண்ணின் அருட்சகோதரிகள் என கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டுகின்றோம். நான் பிரசங்கம் வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்ன பிரசங்கம் வைக்கலாம் யோசிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப யோசிப்பேன். சிஸ்டர் தேர்ந்தெடுத்த அந்த மூன்று வாசகங்களும் மிக பொருத்தமாக அழகாய் அமைந்தது. அந்த மூன்று வாசகங்களையும் தொடங்குவதற்கு முன்பு சிஸ்டருடைய பேர்லேருந்தே தொடங்கலாம். ஆரோக்கியமேறி, ஆரோக்கியம், ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா சுகம் நலம் வாழ்வு. ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உட்படாத ஒரு மனிதன். அப்ப ஆரோக்கியத்தோடு அன்னை மரியாளுடைய துணையை கொண்டு வாழுகின்றவர், அருட்சகோதரியாக வாழுகின்ற பொழுது எனக்கு ஆரோக்கியம் மட்டும் போதாது, நான் ஷைனியா மாறணும். ஷைனினா எப்படி, அப்படி ஒளி வீசணும், பிரகாசமா இருக்கணும், லைட் ஒளி வீசணும். அப்போ நான் ஆரோக்கியத்தோட இருந்தா மட்டும் பத்தாது, உங்களுடைய ஒளி மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என ஆண்டவர் இயேசு சொல்லிருக்கார் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில். அது மாதிரி நான் என்னிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளியை, என்னிலே கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை நீங்களும் பெறுங்கள் என்று ஷைனியாக மாறியிருக்கின்றார். இதை முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசாயா மிக அழகாக தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே கடவுள் தன்னை தேர்ந்தெடுக்கின்றார். துறவர வாழ்வு என்பது நாம் நினைத்து வருவது அல்ல. நம்ம ஆசைப்படலாம், நம்ம ஆசைப்படலாம், ஆனால் துறவர வாழ்க்கை என்பது கடவுளுடைய கொடை. இப்போ நான் சாமியாரா பிரதரா சேரும் பொழுது நாங்கள் வந்து சுமார் 16 பேர் சேர்ந்தோம், 16 பேர் சேர்ந்தோம். எத்தனை பேர் சாமியாரா இருப்போம், 5 பேர் தான் சாமியாரானோம், மீதி 11 பேர் போயிட்டாங்க. அது மாதிரி சிஸ்டர் நீங்கள்
கான்வென்ட்ல சேரும்போது எத்தனை பேர் சேர்ந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அருட்சகோதரி அப்படின்ற இந்த முதல் வார்த்தைப்பாடு, இந்த முதல் வார்த்தைப்பாடுக்கு நித்திய வார்த்தைப்பாடு இடையவே ஒரு சிலர் போயிடுவாங்க. நித்திய வார்த்தைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் போயிடுவாங்க. அப்போ இந்த அழைத்தலை கொடுக்கின்ற கடவுள், அதை உறுதிப்படுத்துகின்ற கடவுள். அப்போ இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அழைத்த கடவுள் அழைப்பு என்கின்ற விதையையும் விதைக்கின்றவர் அவர்தான். நம்முடைய வேலை என்ன? அந்த அழைப்புக்கு பதில் சொல்வது. We respond to the call of God. அந்த அழைப்புக்கு பதில் சொல்வது மட்டுமே நம்முடைய வேலை. பொறுப்போடு கடமை உணர்வோடு நாம் அந்த அழைத்தலுக்கு பதில் சொல்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையானது தூய பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்கிற அந்த வார்த்தை போன்று இந்த இரண்டாம் வாசகத்திலே, சகோதர சகோதரிகளே உண்மையானவை எவையோ. பாருங்க வார்த்தையை, பாருங்க பவுலடிகளார் யூஸ் பண்ற வார்த்தை. அதாவது யார் இந்த அழைத்தலுக்கு சரியாக பதில் சொல்ல முடியும் என்று தூய பவுலடிகளார் மிக அழகாக சொல்கின்றார். உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். இப்ப எந்த ஒரு மனிதன் அழைப்பை பெறுகின்றானோ, இறை அழைத்தலை பெற்றவர்கள் உண்மையை, நேர்மையை, தூய்மையை, பரிசுத்தத்தை, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற தன்மையை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின் நிலைத்தன்மைக்கு, அழைத்தலில் நிலைத்திருப்பதற்குரிய தன்மைக்கு வழிவகையாக அமையும். அடுத்ததாக, இந்த அழைத்தலில் நிலைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் நேற்று பிரசங்கத்தில் சொல்லும் போது சொன்னேன், இந்த அழைத்தல் என்பது ஒரு பணிக்கான அழைப்பு. சும்மா போயிட்டு நாலு சோத்துக்குள்ள உட்காந்து தூங்குறதுக்கு இல்லை. சில நேரங்களில் எனக்கு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, பங்கில் நான் இருக்கேன், ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ண அடுத்த வார்த்தை, ஃபாதர் தூங்கிட்டா இருக்கிறீங்க. ஃபோன் பண்ண உடனேயே என்னை கேட்கறது, ஃபாதர் தூங்கிட்டா இருக்கிறீங்க. எப்பா தூங்குறதுக்கு அப்பா நான் வந்துக்கிறேங்க, தூங்குறதா வந்துக்கிறேன். அப்போ அழைத்தல் என்பது பணி செய்வதற்கு. இந்த பணி செய்வதற்குரிய அழைப்பை அர்ப்பணத்தோடு செய்ய வேண்டும். ஏன்னா நான் பணி செய்வது என்பது நானாக தேர்ந்து கொள்ளப்பட்டது அல்ல, மாறாக எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. பவுலடி ரொம்ப அழகா சொல்லுவார், நான் பணி செய்வது, நான் நற்செய்தியை அறிவிப்பது என்னாக தேர்ந்தெடுத்ததல்ல, மாறாக எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. எனவே இதை நான் மனமுவந்து செய்ய வேண்டும். அப்போ இந்த பணி செய்கின்ற பொழுது அர்ப்பணம் மிகவும் அடிப்படையாகின்றது. மூன்றாவதாக நான் நேற்றே சொன்னேன், இந்த அர்ப்பணத்தினுடைய அடுத்த படிநிலை கான்சக்ரேஷன். இந்த அர்ப்பணத்தினுடைய அடுத்த படிநிலை நம்முடைய தலைமீது கை வைக்கப்பட்டு அர்ச்சிப்பு. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் சிறப்பான ஒரு அழைப்பை பெற்றவர்கள், இந்த பணியை நீங்கள் செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவாலே, சாமியாருங்க சிஸ்டர்ஸுங்க அப்படியே, நாங்களும் உங்களை போன்றவர்கள், உங்களை போன்ற குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள், இரத்தமும் சதையுமானவர்கள். அப்போ உங்களிலிருந்து நாங்கள் வந்தவர்கள், உங்களுக்கு பணி செய்ய வந்தவர்கள், உங்கள் மத்தியிலே வாழ்பவர்கள். சாமியார் நான் அப்படியா, சிஸ்டர் நான் இப்படியா, சாமியாரை பத்தி பேசுறது, சிஸ்டரை பத்தி பேசுறது. நாம் ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சாமியார் சிஸ்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், உங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைய சாமியாருக்கு அனுப்பு, அப்ப தெரியும். உங்க வீட்டுல ஒரு பிள்ளைய சாமியாருக்கு அனுப்பி நீ பேசுறேன்னா அப்ப நீ தைரியமான ஆள் தான். உங்க வீட்டுல இருந்து ஒரு பிள்ளைய சிஸ்டருக்கு அனுப்புங்க, சிஸ்டருக்கு அனுப்பிட்டு சிஸ்டரை பத்தி பேசுங்க, அப்ப நீங்க தைரியமான ஆள் தான். அல்லது சொல்லுவாங்கள்ல, அதான் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, ஒரு பிள்ளை தான் அனுப்பி பாருங்களேன். எங்கோ சாமி, சாமியார் வேணும், என்னது சாமியார் வேணும், எங்கேருந்து வருவாங்களா சாமியார், எங்கேருந்து வருவாங்க. உங்கள் வீட்டிலேருந்து பிள்ளைங்களை சாமியாருக்கு அனுப்புங்க, உங்கள் வீட்டிலேருந்து பிள்ளைங்களை சிஸ்டர்ஸ்க்கு அனுப்புங்க. ஆனால் இல்லை சாமி, அது எப்படி எங்கள் பிள்ளைய சாமியாருக்கு அனுப்புறது, அது எப்படி எங்கள் பிள்ளைய சிஸ்டருக்கு அனுப்புறது. அப்புறம் எங்கேருந்து வருவாங்களாம், மேலேருந்து குதிப்பாங்களா சாமியார் சிஸ்டர்ஸு, மேலேருந்து வருவாங்களா. அப்போது இந்த துறவர வாழ்வு ஒரு பணிக்கான அழைப்பு, ஒரு அர்ப்பணத்திற்கான அழைப்பு, ஒரு அர்ச்சிப்புக்கான
அழைப்பு. இப்ப நம்முடைய அருட்சகோதரி இந்த பணி வாழ்வை தன்னுடைய வாழ்வாக்கி கொண்டார். கடவுள் இந்த விதையை கொடுத்தார், இந்த விதையை ஏற்றுக்கொண்டார், இந்த விதையை விருட்சமாக மாபெரும் மரமாக வளர செய்து 25 ஆண்டுகள் மிக உன்னதமான ஆசிரிய பணியை அர்ப்பணிப்போடு செய்து வருகின்றார். நான் பெருமையோட சொல்வேன் எப்பவுமே, சாமியாராய் 17 வருஷம் செமினரில் தான், 17 வருஷம் செமினர்லேருந்து நூற்றுக்கணக்கான இளம் மாணவர்களை சாமியாராக ட்ரெயின் பண்ணி அனுப்புனதோட ஒரு திருப்தி. இப்போ பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு இதை விடவும் பெரிய திருப்தி. ஏன் தெரியுமா, அந்த குருமடத்தில் உங்கள்கிட்ட ட்ரைனிங் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களே நாங்கள் தான் ட்ரெயின் பண்ணி அனுப்பினோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட வர்றவங்களே நாங்கள் தான் ட்ரெயின் பண்ணி அனுப்பினோம். எங்களுடைய வாழ்க்கை ஏணி அருட்சகோதரிகள், அதுவும் பள்ளிக்கூடங்களில் பணி செய்கின்றவர்களுடைய வாழ்க்கை என்பது ஏணி போன்றது. ஒரு 25 வருஷம் பணி செஞ்சதுக்கப்புறம், 50 வருஷம் பணி செஞ்சதுக்கப்புறம் அந்த ஏணி அப்படியே தேஞ்சு போய் அங்கே ஒரு கால் ஒடிஞ்சு, இந்த பக்கம் ஒரு கம்பு இப்படியே செதஞ்சு, அப்படி இருந்தால் கூட அந்த ஏணியில் ஏறி போன பிள்ளைங்க இருப்பாங்கள்ல, அங்கே ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க, அங்கே ஐபிஎஸ்ஸாக இருப்பாங்க, அங்கே என்ஜினியராக இருப்பாங்க, அங்கே கேப்டனாக இருப்பாங்க, அங்கே மிலிட்ரியில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரானந்தம். அது மாதிரி ஆசிரிய பணி செய்கின்றவர்களுடைய, அதுவும் பள்ளிக்கூடங்களில் ஆசிரிய பணி செய்கின்றவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஒரு தோணி போன்றது. தோணி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு. அப்போ ஒரு தோணி எவ்வாறு ஒரு மனிதனை ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கின்றதோ, அதுபோன்று அருட்சகோதரி அவர்கள் தன்னுடைய கல்வி பணியில் மிக அழகாக பல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கரை சேர்த்திருக்கின்றார். இது எல்லாத்தையும் உட்கார்ந்து நினைத்து பார்க்கின்ற பொழுது அதுவே ஒரு மாபெரும் நிறைவாக, மாபெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் வந்ததும் ஒரு எல்லா கிராமங்களையும் எல்லா வீடுங்களையும் சந்திக்கும் போது, இந்த கிராமத்தில் தான், அதாவது சிறுமலைக்கோட பிராந்தன் வேல் ரெண்டு இதுலேருந்து சேர்த்து நிறைய அருட்சகோதரிகள் இருக்கக்கூடிய கிராமம், பங்கில் மொத்தம் 10 பேர் இருக்காங்கன்னா 7 பேர் இந்த ஊர்லேருந்து நினைக்கிறேன், சரிதானா சிஸ்டர்ஸ்? 7 பேரா 8 பேரா 6 பேரா? ஆ, 6 அருட்சகோதரிகள் இந்த கிராமத்திலிருந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சிறுமலைக்கோட்டை பிராந்தன் வயல் பகுதியிலிருந்தான் 2 அருட்தந்தையர்கள். வேற இந்த 17 கிராமத்தில் கஸ்பார் நகர் பங்குக்கு 17 கிராமம், இந்த 17 கிராமத்தில் இந்த ஒரு கிராமத்திலிருந்தான் 2 குருவானவர்கள், 6 அருட்சகோதரிகள். ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, விதை என்ன சொல்றது, தேவ அழைத்தலின் விளைநிலமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கின்றது. தேவ அழைத்தல் எந்த அளவுக்கு ஊக்குவிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த கிராமம், அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறுகிறது. அப்பா அம்மாவுக்கு அவங்க பொண்ணை நினைச்சா எப்பவுமே சந்தோஷப்படும். அதுவும் ஒரே பொண்ணா ரெண்டு பொண்ணுங்களா? ஒரே பொண்ணு. நம்ம இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைங்க சொல்லுவீங்க, ஒரே பொண்ணு சாமி, எப்படி சாமி சிஸ்டர் அனுப்புறது, எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஆனா ஒரே பொண்ணு ஒரு தலைமுறைக்கு முன்னாடியே என் பொண்ணு அருட்சகோதரியா போட்டும், என் பொண்ணுக்குள்ள தேவ அழைத்தல் என்ற விதை இருக்குது, அந்த விதை வளரட்டும் அப்படின்ட்டு ஊக்கப்படுத்திய பெற்றோரை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரே தம்பி பன்னீர், அவரும் நினைச்சிருப்பாரு அக்கா போனா போட்டும் எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா பாருங்க எல்லா சூழலிலும், இப்போ இதுக்கு முன்னாடி திருவிழா டைம்ல வந்தப்போ நான் பாத்துக்கிறேன், எல்லா சூழலிலும் தன்னுடைய சகோதரிக்கு ஒரு பக்கபலமாக, ஒரு உறுதுணையாக, ஒரு தூணாக நின்று, என்னுடைய அக்கா அருட்சகோதரியாக இருக்கின்றார், அவரை நான் தனியாக விடவில்லை, அவருக்கு நான் உறுதுணையாக பக்கபலமாக இருப்பேன், நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் உறுதுணையாக பக்கபலமாக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு வேளையிலும் அந்த ஒரு உந்துதல் தான் துறவர வாழ்வில் வாழுகிற எங்களுக்கு ஆற்றல், ஊக்கம், துணை. சாமியாரா வாழ்றோம், லீவுக்கு போனா எங்க போவோம், அப்பா அம்மா கிட்ட தான் போவோம், உறவுகள்கிட்ட தான் போவோம், யார் வீட்டிலையும் போக முடியாது, அப்போ எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளோடு இணைந்து இந்த வெள்ளி விழாவை சிறப்பிப்பதிலே அருட்சகோதரி ஆரோக்கியமேர் என்கின்ற ஷைனி அவர்கள் இன்று பெருமிதம் கொள்கின்றார். அவரோடு இணைந்து நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கின்றோம். அவரை சார்ந்திருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ், சேவா சிஸ்டர்ஸ், இந்த சபை பெருமிதம் கொள்கின்றது.
ஏனெனில் இவருடைய பணி ஆசிரிய பணி, அதுவும் கவர்மெண்ட் போஸ்ட் டீச்சர், கவர்மெண்ட் போஸ்ட் டீச்சர், ஆசிரிய பணி. மிக அழகாக இந்த பணியை செய்கின்ற பொழுது அது பெருமை, பெருமை, மாட்சி, மகிமை. ஒரு ஸ்கூலில் சாதாரணமாக டீச்சராக இருக்கிறதே நிறைய சவால்கள் நிறைந்த பணி, ஆசிரிய பணி. அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்கிட்ட டீச்சராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லாமா? அம்மாங்கிட்ட கேட்டால் ஒரு பிள்ளையவே பாதுகாக்க முடியல, ஒரு பிள்ளைங்களையே சொல்லிக் கொடுக்க முடியல. ரெண்டு பிள்ளைங்களை வச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாலு சாத் சாத்துறீங்க. அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட நாலு முறை சொல்லி கொடுக்குறீங்க, சொல்லி கொடுத்து கேட்கல என்ன பண்ணுறீங்க? டொங்கு 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 தலையில் கொட்டுறீங்க. அப்படிலாம் எங்கே என்ன பண்ணுறீங்க? ஆனால் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு என் பிள்ளைய அடிக்கக்கூடாது, என் பிள்ளைய அடிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மங்கு மாங்கு மாங்கு மாங்குன்னு அடிக்கலாம், ஆனால் ஸ்கூலில் போயிட்டு டீச்சர் அடிச்சுட்டாங்க, சிஸ்டர் அடிச்சோம், ஏன் என் பிள்ளைய அடிச்சிங்க? நான் எல்லாம் ஸ்கூலில் போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்டு, ஸ்கூலில் சேர்த்து எங்கள் அப்பா டீச்சரை சொல்கிறாரு, கண்ணு மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க. அப்பா சொல்கிற அப்போ கண்ணில் மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க படிக்கலாம். இன்னைக்கு பிள்ளைங்களை அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அப்போ அருட்சகோதரி ஆரோக்கியமேறி மிக அழகாக இந்த பணியை செய்து வருகின்றார். இவரால் நம் ஊருக்கு, நம் ஊருக்கு, இந்த கிராமத்திற்கு பெருமை, சபைக்கு பெருமை, திருச்சபைக்கு பெருமை, தான் பணி செய்கின்ற அந்த மீஞ்சூர் கிராமத்து மக்களுக்கு பெருமை. எனவே இத்தகைய பெருமையோடு தொடர்ந்து சிறப்பாக அருட்பணி செய்ய உங்களை வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறை ஆசீர் உங்களோடு நிறைவாயிருப்பதாக. உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்திற்கும் இந்த கிராமமும் இறை ஆசீரை பெற்று மகிழ்வதாக. ஆமேன். அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசிகளை மன்றாட்டு நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இறை அரசை கட்டி எழுப்ப நற்செய்தியின் தூதுவர்களா பணிபுரியும் என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உயிர் துடிப்புடன் இறையாட்சி பணி செய்திடவும், பிறர் அன்பு பணியை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் செய்திட அருள் புரியும். சிறப்பாக இன்று திருப்பணி நிறைவேற்றி இறை ஆசிர் பெற்று தர வந்திருக்கும் எம் பாசமிகு கஸ்பார் நகர் பங்கு தந்தை, மேலும் இத்திருப்பழியை தலைமை ஏற்று நடத்தும் அருட்பணி தந்தை ஜான் பெஞ்சமின் மற்றும் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதியும், இவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் இறைக்கரம் செயல்படவும், சமாதானத்தின் தூதுவர்களாகவும் நீதியின் கருவிகளாகவும் விளங்க வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சென்று வா மகளே, இறைப்பணியை தொடர என்றும் இளமை முதலே இறை அன்பையும் இறை தாகத்தையும் தங்கள் வாழ்வால் எடுத்து காட்டி தூய மனதோடு இறைப்பணிக்காக அர்ப்பணித்த பெற்றோருக்கு நல்ல உடல் சுகம் தந்து காத்திடவும் இவர்களது இல்லத்திலும் உள்ளத்திலும் இறை அருள் நிரம்பி வழியவும் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்வாய் வாழவும் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை தந்து உமது வலக்கரத்தால் தாங்கி பிடித்து வழிநடத்திட இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஊர்கூடி தேர் இழுத்தாள் அழகு, ஊர்கூடி விழா எடுத்தால் பேரழகு, இறைவா இவ்வெள்ளி விழா சிறப்பாக அமைய அயராது உழைத்து வரும் என் ஊர் மக்களை உன் பாதம் தருகின்றோம். எம் கிராம மக்களின் தேவைகள் நிறைவேற்றப்படவும், செய்யும் தொழிலில் முன்னேற்றம் காணவும், விவசாயம் செழிக்கவும், மக்களிடையே ஒற்றுமை ஓங்கவும், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளரவும், இறை அழைத்தல் பெருகவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழைக்கப்பட்டோர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலர் என்று மொழிந்த இறைவா, உம் இறை ஆட்சி பணிக்காக தன்னையே அர்ப்பணித்து 25 ஆண்டுகள் இனிதே பயணித்து இன்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வெள்ளி விழா காணும் எம் அருட்சகோதரி ஷைனி ஆரோக்கிய மேரிக்காக ஜெபிக்கிறோம். கடந்து வந்த பாதைகள் கடினமானாலும்
கரம் பற்றி வழி நடத்தினீர், கண்மணி போல் காத்து வந்தீர், அதற்காய் நன்றி. தொடர்ந்து உடல் உள்ள நலம் தந்து உடன் பயணித்து இறை பணியில் தங்க விழா வைர விழா காணும் வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, குழந்தை பருவத்தில் கொஞ்சி மகிழ்ந்து கல்வி பருவத்தில் கற்று மகிழ்ந்து உற்சாகப்படுத்தி விளையாடிய தம்பியையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவும், மேலும் இளமை பருவத்தில் வாழ வழிகாட்டிய இன்று வெள்ளி விழா காணும் என் அருட்சகோதரி ஷைனி அவர்களின் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும், குடும்ப தேவைகள் இறைவனால் சந்திக்கப்படவும், பொருளாதாரம் மேம்படவும், அனைவரையும் அன்பு செய்து வாழவும், குடும்பங்களில் அன்பு அமைதி ஒற்றுமை நிலைத்திருக்கவும், உடல் உள்ள சுகம் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களது தேவைகளை எல்லாம் அது பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் ஏற்றி எங்களுக்கு அளித்து நாங்கள் இன்றுமோ குகந்த பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டிய வரத்தை எங்களுக்கு அளித்திருமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி இல்லாமல் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் தம் அர்ப்பணத்தை எங்கள் காணிக்கைகளோடு ஏற்றிடும். தூய ஆவியாரின் ஆற்றலால் முத அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மேன்மேலும் ஒத்திருக்க கனிவுடன் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன்னான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிலிருந்து பிறந்தார். அவர் முது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களுக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர் பூண்டென விளங்க செய்தார். ஆகவே வாழ்ந்த துதர் புனிதர் அனைவரும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமை பகிர்ந்து ஏத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. மெய்யாகவே இந்த அப்பத்தினுடையிலும் இந்த ரசத்தினுடையிலும் மெய்யாகவே எழுந்து வருகின்றார். எனவே நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நம்ம தேவைகளுக்காக ஜெபிப்போம். இன்று அருள் சகோதரியோடு இணைந்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்து வருகின்ற எல்லா நன்மையான செயல்களை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி தொடர்ந்து இவர்களை காத்து வழி நடத்துமாறு நாம் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று முக்கூழியும் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாகியவர்களையும், குறிப்பாக இன்று தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற சிஸ்டர் அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி, அவருடைய உறவுகள், குடும்பத்தார் அனைவரையும் இந்த வெள்ளி விழா திருப்பலிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியரை வேண்டி நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதித்தீர்களும். எங்களையும் எங்கள் வாழ்வையும் உமது அன்பில் நிறைவரச் செய்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இணை கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வெடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறு.
தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அளித்திருக்கின்ற அன்பையும் அமைதியும் நாம் ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரின் பாவத்தை போக்குவதற்காக தன்னையே முழுமையாக தியாகம் செய்த கடவுள் இவர்தான். துறவர வாழ்வுக்கு அழைத்தவரும் இவர்தான். தாயின் கருவிலே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தென்று சொல்லி அழைத்தவரும் இவர்தான். இவர் இந்த திருவிருந்திற்கு அழைக்கின்றார். அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும்.
மகிழ்ச்சிக்குரிய இந்த ஆண்டு நாளில் நீர் எங்களுக்கு அளித்த திருமாலின் உடலின் ரத்தத்தையும் நாங்கள் பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் ஏற்கனவே முன்னோக்கி தொடர்ந்துள்ள பயணத்தில் மகிழ்வுடன் தொடர அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் சிறப்பு ஆசிர்க்காக தலை வணங்கி ஜெபிப்போம். எல்லாமுள்ள இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசிய வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்று உங்களுக்கு கூட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அன்பு அமைதி ஆகியவற்றின் வழி அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி செல்வாராக. ஆண்டவன் மேல் ஆழமான விசுவாசம் உள்ளவர்களாக வாழ சென்று வாழ்வோம். வாழ்க்கை பழி தொடர்கிறது. நல்லவர் நல்லவர் இன்றைக்கு உள்ளர் பேரன்பு அவரது
அவரது பேரன்பு அவரது